கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு எழும்பி பிரகாசி. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 60:1-4. முதலாவது நீ ஏதம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உன் விதிக்கிற உன் உள்ளிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்க்கும் பொழுது எழும்பி பிரகாசி, முதலாவது நீ எழுந்துரு. எதை விட்டு எழுந்துரு? சோர்வை விட்டு எழுந்துரு, வேதனை விட்டு எழுந்துரு, துன்பத்தை விட்டு எழுந்து, பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து எழுந்துரு. எல்லாவற்றுக்கும் முதலாக நீ எழும்ப வேண்டும். எப்படி, ஏன் எழும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபேசியர் 5:14 சொல்கிறது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, அன்றைக்கே இயேசுவின் ஒளி உன் மீது உதித்தது. நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று யோவான் 8:12 சொல்கிறேன். இந்த இயேசுவின் ஒளிதான் மெய்யான ஒளி. அதைத்தான் யோவான் 1:9 சொல்லு, தெய்வ மகிமை உன்மேல் உதித்தது. என்றைக்கு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே அவருடைய ஜீவன் உங்களுக்குள் பாய்ந்தது. இதைத்தான் என்னை பின்பற்றி இருளை நடவாமல் ஜீவ ஒளியை பெறுகிறான் அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:4 அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இதைத்தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று மத்தேயு 5:14-16 சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல கொலோசியர் 1:12-13 இருளின் அதிகாரம் ஒளியின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று பேசுகிற 5:8-14 சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்குள் நீதி சூரியன இயேசு உதித்து விட்டார். தெய்வீக மகிமையாய் நம்மேல் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். மண் பாண்டமாகிய நம்முடைய இருதயத்தில் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். மகிமையின் பிரகாசம் நிறைந்திருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 4:6-7 சொல்கின்றது. அது மாத்திரம் அல்ல, அரசர்கள் புறஜாதிகள் ஏசாயா 60:3 சொல்கிறது, புறஜாதிகள் அரசர்கள் தேடி வருவார்கள், பெரிய ஜனம், கனம், பணம், குணம் எல்லாம் உன்னை தேடி வரும். என்னுடைய அர்த்தம் அதுதான். தேவனுடைய ஒளி இப்போது உங்களது ஒளியாய், உங்களது ஒளியாய் மாறிவிட்டது. கர்த்தர் ஒளியாய் இருக்கிறார். எப்பொழுதும் நீங்கள் சொல்லணும், பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறார். மகிமையின் தேவனாய் என்னோட கூட இருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரகாசம் எனக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணுங்கள். அதன் வழியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஜாதிகள் உன் வெளிச்சத்திற்கு நடந்து வருவார்கள். நான் அதை மாத்திரமல்ல, பெரிய வெளிச்சம், இயேசுவின் பிரசன்னம், இயேசு பிரான் இருளிலிருந்து ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று சொல்லப்பட்டது. அவருடைய வெளிச்சம் அது பெரிய வெளிச்சமாய் காட்டப்படும். எல்லா இருள் அகன்று போகும். அங்கே இருள் இருக்க முடியாது. சாதாரணமாக உலகத்தில் நம்ம ஒரு லைட்டை போட்டோம்னா அந்த ஈடான வீடு அப்படியே பிரகாசமாய் மாறுவது போல, இயேசுவின் ஒளி உணர்த்தில் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அது ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசர்களும் ஜாதிகளும் இடத்தில் வரும்போது வெறுமையாய் வரமாட்டார்கள். அவர்கள் தமக்கு வேண்டியதை சுமந்து வருவார். இதைத்தான் இயேசு சாமி சிறுபிள்ளையாய் பிறந்திருக்கும் பொழுது அன்றைக்கு பாருங்க, சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து வெள்ளை போலும் எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் பணிந்து கொண்டது போல, ராஜாக்கள் வரும்போது நல்ல எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்துக்குரிய அள்ளி கொண்டு கொடுக்கும்படியா அவர்களுடன் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய மகிமையின் ஒளி உங்களுடைய வீசுவார். உலகத்தில் சிறந்த செல்வங்கள் உங்களை தேடி வரும். இப்போ ஒட்டகங்கள், சேபா நாட்டின் பொன், கேதாரி நாட்டின், நமது மொழியில் சொல்ல போனால் எல்லாவற்றிலும் செல்வ செழிப்புடையவர்களை காணப்படுவோம். புறாக்கள் தீவிரித்து வருவார்கள் என்று சொல்ல, அதாவது ஆத்துமாக்கள் பெருகும் என்றதனுடைய அர்த்தம். இதனால்தான் ஆசீர்வாதம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று எபேசியர் 5:8 சொல்கிறது. பகலுக்குரியவர்கள் என்று 1 தேசலோனிக்கே 5:4-8, ரோமர் 13:12-14 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகிய இயேசு. இதைத்தான் வெளிச்சம் பிரகாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. சங்கீதம் 119:105 உன் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வேதத்தை சங்கீதம் 119:130 வேத தியான வசனத்தின் பிரசித்தம் பண்ண வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று சொல்லும். எந்த அளவிற்கு மனதை வசனத்தினால் நீங்கள் நிரப்பி பிரகாசிக்க செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நமது மனம் மறுரூபம் அடையும். இதைத்தான் மனம் கிறிஸ்துக்குள்ளாய் சிறைப்படுத்தப்பட வேண்டும். மனசுல வந்து வேத வசன பிசாசு கொண்டு வந்து குப்பைகள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நீ வசனத்தை வச்சு அவனை அடிக்கணும். அப்பொழுது அவன் ஓடி போவான். ஒவ்வொரு நாளிலும் வேதம் இப்படி
எழுதியிருக்கிறது. அன்றைக்கு யாக்கோபுக்கு ஏசா பயந்துட்டான், அவங்க கூட பிறந்துட்டான். அங்கே அதில் பார்த்து அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், எப்படி சொல்கிறான்னா, அவன் எனக்கு தீமை செய்ய வந்திருக்கான்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி கத்துறவங்களோ நம்ம தேவனோடு போராடி. தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் நெகட்டிவாக நினைச்சே, அதாவது எதிர்மறையாக நினைக்காதீங்க, எதிர்மறையாக பேசாதீங்க. எல்லாவற்றையும் ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைக்கிறீங்க. எதை விதைக்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். செழிப்பான வார்த்தையை விதைச்சிங்கன்னா செழிப்பை அறுப்பீங்க. எல்லாம் நெகட்டிவாக, எல்லாம் அதைரியமாக, அவிசுவாசமாக, அதிருப்தியாக பேசுனீங்க, முறுமுறுத்தினா அந்த எல்லாமே சாபமான வார்த்தைகள். தெய்வ பிள்ளைகளை இன்றையில இருந்து கத்தற்கூட இருக்கிற அவருடைய ஒளி, அவருடைய ஒளி, அவரது ஒளிக்குள்ளே ஜீவன் இருக்குது. நான் ஜீவனின் அதிபதியை பின்பற்றி, அவர் என்னோடு இருக்கிறார். ஜீவன் ஆவியானவர் நெருப்பிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதான் நம்ம பாடுறோம், எனக்குள்ளே இருக்க ஜீவன் நதி ஒரு நாளும் வற்றாது. அது ஜீவன் வல்லமையோடு பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளிலும் ஆவியானவர் கூட சேர்ந்துங்க, என் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரோடு ஐக்கியப்படுங்க. இதைத்தான் வேதம் சொல்கிறது, இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானோட ஐக்கியமும் வாய் விட்டு அறிக்கை பண்ணணும். என் கூட நீங்கள் இருக்கிறீங்க இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்து கொடுப்பீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த காரியம், அதாவது எங்கே இப்போ பிள்ளைகள் இன்றைக்கு போகிறாங்க, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா நெகேமியாக 1:11 வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. இன்றைக்கு இந்த ஆண்டவரை இந்த மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க இன்றைக்கு காரியத்தை கைகூடி வரப்படும். அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்லி நெகேமியாக 1:11 நீங்கள் அறிக்கையாக சொல்லி பிள்ளைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவன் போய் அங்கே பாரும் பொழுது அங்கே யார் அவனை இன்டர்வியூ பண்ணுறான், அவங்க கண்ணில் தயவு கிடைத்து 10,000 பேர் வந்திருந்தாலும் அந்த பிள்ளையத்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் மனுஷனுடைய கண்களையும் தயவு, கர்த்தருடைய கண்களையும் தயவு கிடைப்பது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை முக்கியப்படுத்துங்க, வசனத்தை முக்கியப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியம் கூட இருக்கிறார், அறிக்கை பண்ணுங்க. என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நமக்கு ஏன்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தில் நாம் நிற்கிறோம். அவரே நமக்குள்ள ஒளியாய் வந்திருக்கிறார், அவரே நமக்கு மகிமையாய் இருக்கிறார். அவரு வேதம் சொல்லிக்கிறது, அந்த ஒளியில எந்த ஒளியா இருக்கும்போது எந்த இருளும் அவரை மேற்கொள்ள முடியாது. நீங்க எண்ணிலிருந்து வாய் விட்டு அறிக்கை பண்ணுங்க, கர்த்தாவே உமக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது, அது எனக்குள்ளும் வெளிச்சத்தை வீசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கை பண்ணுங்க. பண்ணும் பொழுது வே சொல்றது, உதிக்கிற இந்த ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த உதவியை செய்ய ஜனங்கள் வந்து ஊழியமா, குடும்பமா, பிஸ்னஸா, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆட்களை அனுப்புவார். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சே பார்க்கல, இவ்வளோ பெரிய நன்மை எங்களுக்கு வந்து கிடைக்கணும். பிரமிப்படும். வேதம் சொல்கிற ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்குது, கெர்க்கிக்க கூடாத பெரிய காரியம். அதாவது அது என்ன சொல்றது, நம்ம நினைப்பதற்கு மேலாக அவுட்ஸ்டாண்டிங். அவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் அப்போதை செய்ய முடியும். ஆனால் நீங்க விசுவாசிக்கணும், வேத வசனத்தை பிடிக்கணும், ஒளியா இருக்கணும். ஒவ்வொரு நாளிலும் அந்த மகிமையின் தேவனின் மீது ஆளுகை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து மகிமையிலே அக்னி முதலே நடுவிலே மகிமையாய் விட்டிருப்பாராம். மகிமையின் தேவன் உன்னுடைய கூட இருக்கும், நீ பயப்பட வேண்டும். என் மீது பரிசுத்தாமே எண்ணெய் ஆகிய வற்றாத நதி எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்க போனாலும் வற்றாத நதி. போய் ஜெபம் பண்ணினா அங்க ஆவியான கூட வராரு, அங்க முடிக்க முடியாத காரியம் நடக்கும். சுகபீனமா இருக்காங்களா, சுகத்தை படுத்துவார். எல்லா பிசாசின் கிரிகள், மந்திர தந்திர கிரிகள் எல்லாம் உன்னை பார்த்தவொடனே ஓடணும். அப்படி பரிசுத்தாவியன் உனக்குள்ள ஆளுகை செய்து ஒளியா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த அவரை வந்து எந்த இருளும் கவி கொள்ளாது என்று சொல்லப்படுறது. எந்த இருளும், எந்த பொல்லாத பிசாசின் கிரிகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. முதல்ல நீங்க சொல்லணும், தேவனுடைய ஒளி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய ஒளி வந்தது. அந்த ஒளியில ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன், அந்த ஒளி இருக்குமோ அங்க எல்லா இருளையும் அது விரட்டி அடிக்கும். வேத தேவன் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஒளியை பற்றியும் வெளிச்சத்தை பற்றியும் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. என் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ரட்சிக்கப்படாத கணவனா நீங்க சொல்லணும், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாய் கர்த்தர் அந்த மனுஷனை மாற்றி தருவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உங்களுக்கு குடும்பத்துல கற்பத்தின் கனி இல்லையா, நீங்க சொல்லணும், பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொன்னீரே இயேசப்பா, அதன்படியே நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்வீரே, உமக்கு ஸ்தோத்திரம். துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை என்று சொன்னீரே, அதன்படியே நான் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேலை கிடைக்கணுமா, படிக்க வச்சு, இவ்வளோமா நீங்க இவ்வளோ தூரத்துக்கு படிக்க வச்சோம், இப்போ என்னை பிள்ளைய பாதுகாத்துக்கொண்டுங்க, படிக்க வச்சிங்க, உயர்த்துறீங்க. வேலை கிடைப்பது உங்களுடைய பார்வையில் அற்பக்காரிகள், நீங்க அதை செய்வீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பாருங்க, குருடர்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, பரதீம குருடன் வரும்போது கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா. அவருக்கு தெரியும், அவன் குருடன் தெரியும், ஆனாலும் கேட்குறாரு,
என்ன எதிர்பார்க்கிறான்னு விசுவாசம். இதை செய்ய எனக்கு வல்லமை வல்லமை உண்டாட்டு. இன்னைக்கு கூட உங்க பிரச்சனை மாற இயேசுவால் முடியும் நீங்க விசுவாசிக்கின்றீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு கறி கை கூடும், இன்னைக்கு உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய போராட்டங்கள், திருமண காரியத்தில் இருக்கிற பிரிவின் ஆவிகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்து ஒரு வழியாய் வந்த சத்ரு ஏழு வழியாய் ஓடி போக முடியாது. அதிசயம் நடக்கும் தேவ பிள்ளைகளை. உங்களோட வழக்காடி கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் ஜெயம் கொடுக்கும் தேவன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் ஜெயம் வெற்றி உண்டு என்று கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். அதனால தான் எழும்பி பிரகாசி எழும்பணும். சோம்பல் இருந்து எழும்பணும், அவிசுவாசம் எழும்பணும், சந்தேகத்திலிருந்து எழும்பணும், போராட்டத்திலிருந்து எழும்பணும், எழும்பணும். அப்போ வந்து கர்த்தர் சொல்லாரு, அதிசயம் நடக்கும். அந்த வசனம் சொல்லுங்க, இதோ இருள் பூமியும் காருள் ஜனங்களை மூணு, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம், போராட்டங்கள் ஆயிருக்கலாம், பிசாசின் மந்திர தந்திரங்கள்லாம் இருக்கலாம், ஆனா எல்லாம் மேற்கொள்ளும்படியா கர்த்தர் உண்மையில் உதிப்பார். நீதியின் சூரியன் உதிக்கப்படும். அங்க வந்து பிசாசால இருக்க முடியாது, ஓடி போயிடுவான். நிறைவான இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குறைவான பிசாசு ஒளிந்து போவான், ஓடி போவான். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் சொல்றாரு கர்த்தர், எல்லாவற்றிலும் இன்னைக்கு பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னைக்கு நான் கிறிஸ்தவ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இங்கே வறுமை தரித்திரன் தீரலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறதுனா, உங்களை ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு அவர் சிறுவையிலே தரித்திரர் ஆனார் என்று 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணணும். இப்படி சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நான் வறுமை தரித்திரத்தை சுமக்க மாட்டேன், நான் ஐஸ்வர்யத்தை என்னை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். அதே மாதிரி வேதனை நீங்கள் சுகமாக இருப்பேன், வேதனை நீங்கள் சுகமாக இருப்பேன், நான் வியாதியை சுமக்க மாட்டேன், நான் சுகமாக இருப்பேன். பிரியமானவளை உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். எல்லா நீ வாழ்ந்து சுகித்து எல்லாவற்றிலும் ஆவி ஆத்மா சரத்துல வாழ்ந்து செழிப்பா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் குடும்பம் சமாதானமா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். குடும்பத்தில் சுகமா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் செழிப்பு உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலிருந்து விசுவாசிங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, எனக்கு இது இல்லை அது இல்லை எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்க. வாயின் வார்த்தைகள், வாயில வெளிச்சம் இருக்கட்டும், ஒளி இருக்கட்டும். வசனத்தை பேச 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 உன் இருதய நிறைவினால் வாய் பேசும். உங்க மனசு முழுசும் வேத வசனத்தை பிடித்து கொண்டு, வேதம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதன்படி நீங்க போய் கேளுங்க. இப்ப கோர்ட்ல கேஸ்ல வழக்காடுறாங்க வக்கீல், அங்க நீதிபதி வழக்காடுமே சொல்ற இந்த கோர்ட்டான்படி அப்படின்னு சொல்றது போல, இந்த வசனத்தின்படி எனக்கு சொன்னீரே, எனக்கு நியாயம் செய்ய வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நியாயம் செய்வீங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்பாகாது என்று கர்த்தர் சொல்லுவார். இவ்வளோ நிறைய பேர் எனக்கு ஜோம் பண்ணுவோம், நாங்கள் பணம் வச்சுருக்கோம் சிஸ்டர், வீட்டை கட்ட முடியல, இல்லை பிள்ளைகள் படிச்சிருக்காங்க வேலை கிடைக்கல, இல்லை பிள்ளைகள் திருமண வயசில் இருக்கிறாங்க திருமணம் நடக்கலை, எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, காரிய சித்தியோ கர்த்தரால் வந்தது, ஜெயமோ கர்த்தரால் வந்தது, நான் நம்புகிறது கர்த்தரால். ஒவ்வொரு நாளிலும் சொல்லுங்கள், உண்மை நம்பி வாழ்கிறேன், உண்மை சார்ந்து வாழ்கிறேன், உண்மை நோக்கி வாழ்கிறேன். அவரை கூப்பிடுங்க, அவ்வளவு சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு, பிரச்சனையா கூப்பிடு, போராட்டமா கூப்பிடு, நல்ல எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருக்கிறியா கூப்பிடு, நன்றி செலுத்து. ஆண்டவரை நடனமாடி ஸ்தோத்திரி, இவ்வளோ பெரிய காரியங்களை எனக்கு நீ செய்திருக்கிறீங்க சப்பா, நீ நல்ல. எப்பவுமே உங்க நாவல் என்ன இருக்கணும் தெரியுமா, எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தெய்வன், எபினேசர், இம்மட்டுமாய் உதவி செய்த கர்த்தர், ஏகவா ஈரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்வி, ஏகவாணிசி ஜெயம் தரும் தெய்வன், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி அறிக்கையிடும்போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறான் புள்ள ரட்சகை மட்டுமா, நீர் மூடு ஜனங்களோடு பேசினீராண்டவரே, நல்லவர் நல்லவர். எழும்பி பிரகாசி, எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு, துக்கத்தை விட்டு எழும்பு, வியாதியை விட்டு எழும்பு, வேதனையை விட்டு எழும்பு என்று எழுந்திருந்து எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்கப்பா, நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வே. அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டும், உண்மை நோக்கி பார்த்து உண்மை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ, எல்லாவற்றையும் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மேலே கிரியை செய்ய வல்ல தேவ ஆவியானவர் காரியத்தை வாய்க்க பண்ணிவிடாது. வேதம் அப்படித்தானே சொல்லுது, காரிய சுத்தியோ கத்தரால் வரும், ஜெயமோ கத்தரால் வரும், நாங்கள் நம்புறது கத்தரால் வரும், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறோம். தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஷேரதுரி கரதுன அந்தரா லிஷபிர பிலதுரி ஷிபிரி ஹரதுரி கந்தூர் யாருந்த ஜெயந்தி ஜெயந்தி நீ சோர்ந்து போகாது. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து பயந்து இருக்கின்றார் கர்த்தர் சொல்கிறார். வருங்காலத்தை குறித்து குணசாலியான ஸ்திரீ மகிழ்கிறார், மகிழ்ச்சியாய் காணப்படும். உன் பிள்ளைகளுடைய வருங்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. எஸ்தராஜாத்தியை போல பிரகாசமான வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி லீ பௌரி செல்வகுமார் இயேசுவை மிகவும் நேசிக்கிறார்.
ரிஷபில துரிக்கம் துரிக்க பலம், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உதவியத்தில் நான் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை புலம்புகிறாய். கர்த்தர் சொல்கிறார், உன் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். இந்த வண்ணம் எல்லா காரியத்திலையும் பிரகாசம் அடையும்படியா பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். விசுவாசி உஷபி துரி கந்து நகரோ ரிஷபில் லெபிதுரி கந்துரிக்க பலமா நிகந்துரிக்க பதராபிஷபதுரி கந்த ரூபி டேனியல் இயேசுனை மிகவும் நேசிக்கிறார். பிள்ளையினுடைய வெளிநாடுக்கு கடந்து செல்ல வேண்டும், பிள்ளைக்கு எல்லாம் தடையாக இருக்கிறதே என்று புலம்புகிறாய். கர்த்தர் தடைகளை நீக்கிப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பும்படி எல்லா அனுகிரகத்தையும் செய்து ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்களால் காண்பார். அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி உஷா பிலி பினி ஹரதுனி சந்துரிக்க யார் இந்த ஜோசப், ஜோசப் நீ பயப்பட வேண்டாம். இபாலேஷ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை நிமர செய்வதே அவருக்கு பிரியம். எந்த இடத்துல வெக்கத்தை அனுபவித்து நிற்கிறாயோ அதே இடத்துல கர்த்தருனை புகழ்ச்சியும் கீர்த்திமாய் வாய்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உஷரதூதா கலதூராதூரா நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதித்து எல்லா இருள் விலகும்படியாய் கர்த்தருடைய ஒளி வந்தது என்ற வண்ணமாய் அண்டவரே உன் கர்த்தர் மேல் உதித்தார் என் மகிமையின் தேவ ஆவியானவர் ஆண்டு ஆளுகை செய்து அற்புதம் அதிசயத்தினால் இயேசுவின் நாம மகிமைப்பட ஒத்தாசி எழுந்தருள் நீரப்படி செய்வதற்காக சொல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற ஜீவன் உள்ள தகப்பார். ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.